நற்செய்தி பிரசங்கம் செய்யும் பொழுது அல்லது மற்றவர்களுக்கு போதிக்கும் பொழுது நம்முடைய அனுபவத்திலிருந்தும் நாம் எடுத்துச் சொல்லலாம். ஆனால் அனுபவத்தையே நடுமையமாக வைத்து அதையே செய்தியாக்கிவிடக்கூடாது. கூட்டத்தில் என்ன சொன்னீங்கன்னு சொன்னா, நான் அனுபவித்ததை பற்றி சொன்னேன், எனக்கு கிடைத்த வெளிப்பாடுகள் தரிசனம் இவற்றை பற்றி சொன்னேன் என்று சொன்னால் அது செய்தி ஆகாது. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று சொன்னார். உங்கள் அனுபவத்தையே நீங்கள் பறைசாற்றி விளம்பரப்படுத்துவீர்கள் என்று சொல்லவில்லை. இன்றைய நாட்களிலே நாம் இதை நன்றாய் கவனிக்க வேண்டும். ஆண்டவரை நடுமையமாக வைத்து அவருக்கு நாம் சாட்சிகளாயிருக்க வேண்டுமே ஒழிய நமக்கு கிடைத்த வெளிப்பாடுகள் தரிசனங்கள் அனுபவங்கள் இவற்றை பறைசாற்றி அறிவிப்பது நம்முடைய ஊழியம் அல்ல. அப்போ ஒருவேளை நீங்க கேட்கலாம், அப்போ என் அனுபவத்தை பற்றியே நான் சொல்லக்கூடாதா என்று கேட்கலாம். சொல்லலாம், அதற்கு இடமுண்டு. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது, இந்த கிறிஸ்து எனக்கு இதை செய்தார், அவர் இவ்விதமாக எனக்கு கற்றுக் கொடுத்தார் அல்லது எனக்கு தம்மை வெளிப்படுத்தினார் என்று சொல்லலாமே ஒழிய நம்முடைய அனுபவத்தை பற்றியே சொல்லிக் கொண்டிருப்போமானால் அதுல ஆண்டவருக்கு மகிமை வராது. அது மட்டுமல்ல, அது ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணாது, அதுல வல்லமை இருக்காது. இதை நாம் அறிய வேண்டும். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் சாட்சிகள். சாட்சி என்கிற சொல், இது இரத்த சாட்சி என்கிற சொல்லுக்கு ஆதாரமான ஒரு சொல்லா இருக்கிறது. கிரேக்க மொழியிலே மார்டூஸ், அதுல இருந்துதான் ஆங்கிலத்திலே மார்ட்டர், இரத்த சாட்சி என்கிற சொல் வருகிறது. அப்படியானால் சாட்சி கொடுப்பதில் வேதனையும் பாடு அனுபவிப்பதும் அடங்கி இருக்கிறது என்பது இந்த வசனத்திலிருந்து தெளிவாகிறது. சொல்லின் மூலமாய் சாட்சி, செயலின் மூலமாய், வாழ்க்கையின் மூலமாய் சாட்சி, நம்முடைய பாடுகளின் மூலமாக, ஏன் சாவின் மூலமாக கூட சாட்சி. இதைத்தான் ஆண்டவர் சொன்னார்.